என்று துவங்கிய இந்த கட்சி அந்த நாளை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே உங்களூர்காரர் தன்னை விவசாயியாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார். ஆனால் நாடெங்கும் விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நடக்கும் உண்மை. தலைநகரில் கிட்டத்தட்ட 60 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். நேற்றும் கூட ஒரு விவசாயி தான் விதை விதைக்க வேண்டிய மண்ணில் தன்னுடைய தற்கொலை கடிதத்தை எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார். ஒரு விவசாயி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் ஒருவர் இதை எப்படி அனுமதிக்கலாகும்? இந்த 60 பேர் இறந்தது வெறும் மரணம் அல்ல, அது அந்த மரணம் தெரிவிக்கப்பட்டு அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. இது தற்கொலைகள் அல்ல, மெதுவாக அரசு அனுமதியுடன் நடக்கும் கொலைகள். அதற்கு நாமும் உடந்தையாக இருக்கக்கூடாது. அந்த நாள் இன்று துவங்கிவிட்டது. நாம் நேர்மைக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று அனைவரும் நினைத்தால் நாளை நமதே, நிச்சயம் நமதே. இங்கே இத்தனை பேர் திரளாக கூடுவது ஒரு சினிமாக்காரனை பார்க்க அல்ல என்பதை நான் வரும் வழியிலெல்லாம் தெரிந்து கொண்டேன். ஏனென்றால் நான் வரும் வழியில் தாய்மார்களின் உள்ளங்கைகளை நான் பார்க்கிறேன், ரெண்டு கைகளையும் பார்க்கிறேன். ஆசி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு. இது வெற்றி பாதை தான் தம்பி, இப்படியே போய்கொண்டிரு என்று வழிகாட்டிகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஊரிலும் இளைஞர்களும் தாய்மார்களும். அவர்களுக்கு நன்றி சொல்லிய வண்ணம் நான் பயணத்தை துவங்குகிறேன். நாளை நமதாகும், நிச்சயம் நமதாகும். இல்லத்தரசிகளுக்கு ஊதியம், பெண்களுக்கு சமமான ஊதியம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்த போது கிண்டல் அடித்தவர்கள் இன்று ஓய்ந்து கவனிக்கிறார்கள். எப்படி செய்ய போகிறீர்கள் என்ற கேள்வியாவது எழுகிறது. இன்று நேற்று நாங்கள் இருப்பதையே அங்கீகரிக்காமல் இருந்தவர்கள் இப்பொழுது விமர்சனம் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். பிறகு கேலி செய்வார்கள், பிறகு தாக்குவார்கள், பிறகு தோற்க வேண்டியது தானே பாக்கி. அதுதான் நடக்க போகிறது. அதை நிகழ்த்தி காட்ட வேண்டிய பலம் உங்கள் கையில். இன்னும் சரியாக சொல்ல போனால் இந்த வெற்றியை ஒற்றை விரல் கொண்டு நீங்கள் செய்து விடலாம். அதை செய்து காட்டுங்கள். தமிழகம் தலை நிமிரட்டும், தமிழகத்தை சீரமைப்போம். நன்றி. நாளை நமதே, நாளை நாளை நாளை. நன்றி, நன்றி, வணக்கம்.